எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மூன்லைட் வியூஸ் சேனல். நேத்தே பிக்பாஸில் டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க் அடுத்த கட்டமாக தேர்ட் அண்ட் ஃபோர்த் ரவுண்டு வைக்கிறாங்க. தேர்டு டாஸ்க் வந்து சீசன் த்ரீல ஏற்கனவே வந்தது தான். ஒரு ஓவர் கோட் ஒன்று கொடுத்துருவாங்க, அதுக்கு பின்னாடி ஒரு பேட்ச் இருக்கும், அந்த பேட்சை வந்து முதுகிலிருந்து பிடுங்கி எடுக்கணும். இதுதான் டாஸ்க்கு. சீசன் த்ரீல பார்த்தீங்கன்னா இந்த டாஸ்கெல்லாம் செம்மையாக பண்ணியிருப்பாங்க. கவினு சாக்ஷி எல்லாம் பறந்து பறந்து ஓடி அந்த டாஸ்க்கை பண்ணியிருந்திருப்பாங்க. அந்த சீசனை கம்பேர் பண்ணும்போது இந்த டாஸ்க் வந்து சப்பையாக தான் போச்சுன்னு சொல்லணும். டாஸ்கோட ஸ்டார்டிங்லேயே ஆரி என்ன பண்ணுறாருன்னா ஒரு மூலையில் போய் உட்காந்துறாரு ஒரு சோஃபாவில். அதே மாதிரி ரம்யாவும் சிவானியும் பள்ளி மாதிரி ஒரு செவுத்தில் போய் ஒட்டிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு பாலா ஓடி போய் ரியோதை தொட்டுறாரு. ஸோ எடுத்தோன்னே ரியோ அவுட் ஆயிடுறாரு. இப்போ சோம் என்ன பண்ணுறாருன்னா போய் ரம்யா கிட்ட எப்படிங்க ட்ரை பண்ணுறாரு, பட் ரம்யாட்ட எடுக்க முடியல. ஆனால் அவர் அடுத்து என்ன பண்ணுறாருன்னா வேகமாக போய் கேப்ரியலாட்ட எடுக்க ட்ரை பண்ணுறாரு. ஸோ இப்போ ரம்யா கிட்ட ஏன் எடுக்க ட்ரை பண்ணல அப்படின்னா கொஞ்சம் ட்ரை பண்ணால் வேறு மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நழுவி போய் கேப்ரியலாட்ட ட்ரை பண்ணுறாங்க. ஸோ அப்போ கேப்ரியலா திரும்ப சோம் கிட்ட கேட்குறாங்க, நாங்கள் உன் கூட க்ளோஸாக இருக்கிறதுனால இது உனக்கு அட்வான்டேஜா, இது எனக்கு டிஸ்அட்வான்டேஜா, நீ ஏன் அவகிட்ட ட்ரை பண்ணாமல் என்கிட்ட மட்டும் வந்து எடுக்கிற அப்படிங்கிற மாதிரி கேப்ரியலா கேட்குறாங்க. சோம்க்கு இந்த இடத்துல கோவம் வந்துடுது. சோம் திரும்பியும் ரம்யா கிட்ட எடுக்க போகிறாங்க, ஆனால் ரம்யா வந்து கையிலலாம் பூரி விட்டுறாங்க போல இருக்கு. அப்புறம் சோம்க்கு ஏதோ கண்ணில் பட்டுருச்சு அப்படின்னு திரும்புகிற நேரத்தில் ரம்யா சோம் கிட்ட இருந்து பிடுங்கிடுறாங்க. ஸோ சோம்க்கு இந்த இடத்துல நல்லா கோவம் வந்துருது, ஏன் இப்படி பண்ணணும் அப்படின்னு புலம்பிட்டு இருக்காரு ரியோ கேங் கூட. சோம்க்கு நல்லாவே தெரியுது தனக்கு இந்த டிக்கெட் எவ்வளோ தேவைப்படும் அப்படிங்கிறது. ஸோ அந்த கேங் கிட்ட அவர் பேசிட்டு இருக்காரு இனிமேட்டு நம்ம கேர்ஃபுல்லாக விளையாடணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம். இது எல்லாத்துக்கும் முன்னாடியே கேப்ரியலா வந்து சிவானி இதை எடுக்க போறாங்க, சிவானியும் கேப்ரியலா இதை எடுக்க போறாங்க. ஸோ இப்படி ஒரே இடத்துல ரெண்டு பேரும் பிடுங்கிட்டு இருக்கிறப்போ கேப்ரியலா சிவானி இதை தொடரும் போது சிவானியோட பேட்ச் உடஞ்சு போயிருது. இப்போ இடையில வந்த பாலா என்ன பண்றாருன்னா சிவானி இதை பிடுங்காம கேப்ரியலா இதை மட்டும் பிடுங்க வராரு. ஸோ இது பார்க்க நல்லாவே தெரியுது, அவர் நல்லாவே சிவானியா சேஃப்கார்ட் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கு கேட்டா ஒரு ரீசன் வேற என்ன சொல்றாருன்னா பாயிண்ட் ஸ்கோரில் லோவஸ்ட்டாக இருக்கிறவங்கள கடைசியாக எடுக்கலாம், அதிக பாயிண்டில் இருக்கிறவங்கள ஃபஸ்ட்டில் எடுக்கலாம் அப்படின்னு தான் நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆரி இந்த ஸ்ட்ராட்டஜியை கரெக்டாக புரிஞ்சுட்டு கேள்வி கேட்குறாரு, அப்படியே இருந்தாலும் நீ கேப்ரியலா இதெல்லாம் கடைசியாக எடுத்துருக்கணும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் கேட்குறாரு. கேப்ரியலாட்டிருந்து பிடுங்கினதுக்கப்புறம் பாலா வந்து ரம்யாதையோ இல்லை சிவானியதையோ ட்ரை பண்ணவே இல்லை, வேகம் உட்காந்துட்டு இருந்த ஆரி பக்கம் வந்துடுறாரு. ஆரி என்ன சொல்கிறாருன்னா நீ வா நம்ம ஒன் ஆன் ஒன் விளாடலாம், ஓடி பிடிச்சி விளாடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் ஆரி ஃபஸ்ட்டு சொல்கிறாரு. பாலா வந்து ஃபஸ்ட் அதை அக்செப்ட் பண்ணவே இல்லை. ஆரி இந்த கேள்வியெல்லாம் கேட்டுறாரு, அப்போ நீ ஏன் சிவானி இது எடுக்கல அப்படியெல்லாம் கேட்குறப்ப அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, இதெல்லாம் நான் ஒரு ஸ்ட்ராட்டஜியே இல்லை, அது வந்து யதார்த்தமாக நடந்தது அப்படிங்கிற மாதிரி மலிப்பி விட்டுறாரு. சரி அதுக்கப்புறம் ஆரியை சமாதானப்படுத்தி சரி வாங்க ஓடி விளாட்லாம் அப்படின்னு சொன்னேன். ஆரி பாலா பக்கம் வந்தோன்னே ஆரி எந்திரிச்சு ஓடுறாரு அந்த ஸ்விம்மிங் ஃபூலை சுற்றி. பாலா இதுதான் உங்கள் ஸ்ட்ராட்டஜியாக ஓடுறது தான் உங்கள் ஸ்ட்ராட்டஜினா என்னால் அது விளையாட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக சின்ன ஸ்டூலெல்லாம் எடுத்து அந்த ஸ்விம்மிங் ஃபூல் ஏரியாவை பிளாக் பண்ணிடுறாரு ஆரி ஓட முடியாதபடி. ஆரிக்கு இந்த இடத்துல கோவம் வந்துட்டு ஆரி அப்படியே ஒரு இடத்துல நின்னாரு, வந்து நீ எடுத்துகிட்டு போ அப்படின்ட்டு. ஆரி என்ன சொல்கிறாருன்னா லாஸ்ட் சீசன் கவின் ஓடின மாதிரி அந்த மாதிரி அவர் எதிர்பார்க்குறாரு, இது ஓடி ஆடி விளையாடுற விளையாட்டு தானே, வா நம்ம ஓடி பிடிச்சி விளாட்லாம், ஆம்பளை பையன்தானே நீ அப்படின்னு கேட்குறாரு. இது வந்து ஒரு யதார்த்தமாக வந்த வார்த்தை, ஆனால் அந்த ப்ரோமோவில் என்னமோ பெரிய கெட்ட வார்த்தையை பேசிட்ட அளவுக்கு ஒரு பெருசா பில்லப் கொடுத்துட்டாங்கன்னு தான் சொல்லணும். பேச்சு வழக்கில் இப்போ ஊர் பக்கம் பொட்டை பிள்ளை தானே நீ அதை பண்ண மாட்டியா, வீடு கூட்ட மாட்டியா, வாசல் தெளிக்க மாட்டியா அப்படின்னு சொல்கிற மாதிரி, இல்லை ஆம்பளை பிள்ளை தானே நீ எதாவது சாப்பிட மாட்டியா, அந்த வெயிட்டை தூக்க மாட்டியா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி யதார்த்தமாக ஒரு சொன்ன வார்த்தையை ஆம்பளையா நீன்னு சொல்லிட்டாரு அப்படிங்கிற மாதிரி பாலா இதை பெருசாக்கிட்டாருன்னு தான் சொல்லணும். ப்ரோமோல பார்க்குறப்ப அதை அவ்வளோ ஹைலைட் பண்ணி காட்டினாங்க, எபிசோடில் எனக்கு அது ஒன்றும் பெருசாக தெரியல. அதுக்கு ஆரி திரும்ப எக்ஸ்பிளனேஷனே கொடுத்தாரு, இப்போ நான் உன்னை ஆம்பளையானலாம் கேட்கலடா, அந்த மாதிரியெல்லாம் நான் சொல்ல வரல, இப்போ பொம்பளை பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் ஸ்டாமினா கம்மி இல்லை, நீ வந்திருக்கலாம்ல ஆம்பளை பையன் தானே நீ, அப்படி தான் நான் சொல்ல வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. இருந்தாலும் பாலா இந்த வார்த்தையை அப்படியே ட்விஸ்ட் அடிச்சுடணும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்காரு. அதாவது ஆரி வயலிருந்து ஏதாவது ஒரு வார்த்தை வந்துடாதா, நம்ம அப்படியே மைக்ரோஸ்கோப்பை வச்சு ஜூம் பண்ணி காட்டி பெருசாக சொல்லிடலாம் அப்படின்னு தான் காத்துட்ருக்காருன்னு சொல்லணும். இந்த டாஸ்கெல்லாம் முடிஞ்சு கேமரா முன்னாடி போய் நின்று புலம்பிகிட்டு இருக்காரு, இப்படி ஆரி என்னை பார்த்து சொல்லிட்டாரு, இருந்தாலும் நான் கோவப்பட மாட்டேன் அப்படின்ட்டு. ஸோ இப்போ யார் கேமராவில் ரெஜிஸ்டர் பண்ணுறாங்கன்னு எனக்கு புரியல. ஆரி கிட்ட இருந்து எடுத்ததுக்கப்புறம் அடுத்து போய் ரம்யா கிட்ட பிடுங்கிட்டு அதுக்கப்புறம் சிவானி கிட்ட பிடுங்குறாரு. ஸோ நல்லாவே சிவானியை சேஃப்கார்ட் பண்ணுறது நல்லாவே தெரிஞ்சது. கேப்ரியலாவும் அதை பிடிச்சி கேட்டுடுறாங்க. அப்புறம் ரியோ கேப்ரியலா எல்லாருமே சொல்கிறாங்க நீ அந்த இடத்துல ஹர்டில்ஸ் அந்த ஸ்டூலெல்லாம் போட்டிருக்கக்கூடாது, போட்டிருக்க தேவையில்லை அப்படின்னா, இல்லை இது ஏன் ஸ்ட்ராட்டஜி நான் இப்படி தான் பண்ணுவேன், என்னோட ஸ்ட்ராட்டஜி வந்து எல்லார்ட்டையும் இப்படி பிடுங்கிட்டு எனக்கு லீஸ்ட் காம்படிஷனாக யார் இருக்காங்களோ அவங்களது ஃபைனலாக பிடுங்கணும்னு ஆசைப்பட்டேன், ஏன்னா என்னோட ஸ்டாமினா போகக்கூடாது இல்லையா அப்படிங்கிற மாதிரி பாலா ஒரு ரீசன் கொடுக்குறாரு.
இதில் ரம்யா, சிவானி, ஆரி மூணு பேருமே டிஃபென்சிவ் கேம் விளையாடுறாங்க. அதாவது யாராவது தன்னை துரத்த வந்தால், அட்டாக் பண்ண வந்தால் மட்டும் அதை தடுக்கிறது அந்த மாதிரி இருந்தாங்க. இதில் மற்றவங்கெல்லாம் வந்து ஓடி போய் துரத்தி பிடுங்கி எடுக்கிறது அந்த வேலையை பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ பாலா வந்து ஆரியை பிடுங்க வர்றப்போ ஆரி வந்து எந்திரிச்சு ஓடுறாரு. ஆனால் இந்த பாலா நீ ஓடக்கூடாது அப்படின்ட்டு கட்டையை தூக்கி அந்த இடத்துல போடுறாரு. இதில் கொடுமை என்னன்னா அங்கேயே தான் சிவானி நின்றுட்டுருக்காங்க. ஆனால் சிவானிட்ட பிடுங்க பாலா ட்ரை பண்ணவே கிடையாது. இல்லை ரம்யாவும் சோமும் நின்றுட்டு இருக்கும் போது டபக்குன்னு ரம்யா பிடுங்கிட்டாங்க பார்த்தீங்களா சோமுட்ட இருந்து, அந்த மாதிரி சிவானி பாலா கிட்டேருந்து பிடுங்கவே இல்லை. ஸோ அவங்க வந்து ஒரு மியூச்சுவலாக அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. பல நாளாக பாலா ரியோ கேங் ஃபேவரட்டிசம் பண்ணுறாங்க, ரியோ கேங் ஃபேவரட்டிசம் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாரு. ஆனால் சிவானிக்கு இவருக்கு இன்னும் வந்து ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருக்காருன்னு தான் சொல்லணும். பக்கத்துலேயே நின்று சிவானிட்ட பிடுங்காமல் வேகமாக ஆறுக்கிட்ட வராரு. கேட்டால் அது என் ஸ்ட்ராட்டஜே இல்லம்பாரு. கவின் லாஸ்ட்டு சீசனில் முட்டி வலியோடு தாவி தாவி ஓடினாரு. இங்கே என்னடானா பாலா என்னால் மூச்சு வாங்கும், ஓட முடியாது, எனக்கு ஸ்டாமினா இல்லை அப்படின்ட்டு இருக்காரு. ஆறு ஏன் யார்தையும் அட்டாக் பண்ண போலன்னா சரி ஒன் டு ஒன் பாலா கூட விளாடலாம் அப்படின்னு உட்காந்துட்டு இருந்திருக்காரு. ஸோ பாலா வந்தானா நம்ம பாலா கூட மட்டும் விளையாடலாம், வேற யாரையும் எடுக்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்துல இருந்திருக்காரு. பாலா ஓடி வந்து பிடிக்கிறதும் பிடிக்காததும் அது அவரோட இஷ்டம். ஆனா ஓட இருந்த ஆரிய ஓட விடாம ஸ்டூல் எல்லாம் போட்டு மறைச்சதுதான் அவர் பண்ண தப்புன்னு நான் சொல்லுவேன். என்ன ஸ்ட்ராட்டஜி வேணாலும் நீங்க ஃபாலோ பண்ணி விளையாடலாம், ஆனா இன்னொருத்தர் ஓடுறத தடுக்கிறது எந்த விதத்துல வந்து நல்ல விஷயமா இருக்கும்? இதுக்கிடையில ஆம்பளை பையனா நீ அப்படின்னு சொன்னதை அவ்வளோ ஃபோக்கஸ் வச்சு காட்டி ஏதோ பெருசா காட்டுறாங்களே, எத்தனை இடத்துல பாலா தருதலைங்கிறாரு, டுபா குறுங்கிறாரு, பேக்குங்கிறாரு, மனுஷனானி அவன் அவன் எல்லா வார்த்தையும் பேசியாச்சு. ஆனால் எதிர்த்தாப்பில் அதாவது பாலாக்கு எதிராக இருக்கிறவங்க அந்த வார்த்தையை பெருசாக ஜூம் பண்ணி பேசினதே கிடையாது. ஆனால் பாலா ஆரி ஒரு வார்த்தை சொல்லுவாரா, ஏதாவது ஒரு வார்த்தை வாயிலிருந்து வருமா, அதை நம்ம வந்து அதை பெருசாக என்னை இப்படி சொல்லிட்டான் சொல்லிட்டான் அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் பாலா இருக்காரு. ஆரியை பல வார்த்தை அசிங்கப்படுத்தி ஆரியோட பொண்ணை பற்றி பேசி ஆரி அந்த எதையும் ஜூம் பண்ணி காட்டினதே கிடையாது. இதுவே பாலா யோசிச்சு பாருங்க, பாலாவுக்கு ஒரு பொண்ணு இருந்தது, பாலா பொண்ணை பார்த்து ஆரி ஏதாவது சொல்லியிருந்தா நீ எப்படியா என் பொண்ணை பற்றி பேசலாம், என் பொண்ணெல்லாம் அந்த மாதிரி இல்லை தெரியுமா, என் குடும்பத்தை இழுக்கிறதுக்கு நீ யாரு? இப்போ அனிதா கேட்ட மாதிரி தான் என் புருஷனை பற்றி பேசாத அந்த அளவுக்கு பாலா ரியாக்ட் பண்ணியிருந்திருப்பாரு. ஆரி கேமராவில் பதிவு பண்ணுறாருன்னா ஆரி இந்த வார்த்தைகளெல்லாம் ஏன் திரும்ப திரும்ப சொல்லவே கிடையாது. ஆனால் அதே பாலா போய் கேமரா முன்னாடி நின்று ஐயோ என்னை சொல்லிட்டான் அப்படின்ட்டு பயங்கரமாக பேசிகிட்டு இருக்காரு. இதுதான் பாலாவோட ஸ்ட்ராட்டஜி. ஃபேர் கேம் விளையாட சொன்னால் இங்கேயும் நான் குறுக்கு வழியில் தான் விளையாடுவேன் அப்படின்னு தான் பாலா விளையாடுறாரு. இங்கே நான் குறுக்கு வழின்னு சொல்கிறது அந்த ஸ்டூல் போட்டு ஓட விடாமல் தடுத்ததை தான் சொல்கிறேன். என்ன வேணால் ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணிக்கோ, இன்னொருத்தரை ஓட விடாமல் எதுக்காக அப்படி ஸ்டூல் எல்லாம் போட்டு தடுக்கணும்? எந்த ஒரு கேம்லேயுமே மோதி ஜெயிக்க தான் பார்ப்பாங்க. இப்படி வந்து எதையாவது தட போடுறது, அடுத்தவங்க விளையாட விடாமல் தடுத்து போடுறது இப்படிலாம் யாருமே பண்ண மாட்டாங்க. நம்ம எக்ஸ்போர்ட் மட்டும்தான் பண்ணுவார். சரி என்னவோ போங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு விட்டுடலாம். ஆனால் இன்னமும் சீசன் 3 கவின் அந்த ஸ்விம்மிங் ஃபோனில் தாண்டி போனதெல்லாம் மறக்கவே முடியாது. சாக்ஷியும் அன்றைக்கி சளைச்சவங்கள செம்மையாக ஓடினாங்க. இந்த சீசனில் பொண்ணுங்களில் கொஞ்சம் கேப்ரலாக தான் ஓட ட்ரை பண்ணுறாங்க. ரம்யாவும் சிவனியும் ஓடின மாதிரி எனக்கு தெரியல. ஓடுறது உங்கள் ஸ்ட்ராட்டஜினா ஓடாமல் இருக்கிறது ஏன் ஸ்ட்ராட்டஜி அப்படின்ட்டு பாலா சொல்கிறாரு. இன்னும் கொஞ்சம் ஓடி ஆடி விளாண்டுருந்தா பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஒரு வழியாக இந்த டாஸ்கோட லீடிங்கில் பாலா தான் இருந்தார். 7 எடுத்தார். அவர் தான் நல்லா சிவானியை சேஃப் கார்ட் பண்ணார். கடைசி வரைக்கும் சிவானியை யாரும் அப்ரோச்சே பண்ணாதனால அவங்க தான் 6 எடுத்தாங்க. அடுத்தபடியாக ரம்யா 5 எடுத்தாங்க. ஆரி வந்து 4 எடுத்தார். சோம் 3 எடுத்தார். கேப்ரிலா 2, ரியோ 1. ரியோ தான் ஃபஸ்ட்டே அவுட் ஆகிட்டார் இல்லையா. அடுத்தபடியாக ஒரு மியூசிக் டாஸ்க் வைக்கிறாங்க. ஒரு மியூசிக் ப்ளே பண்ணுவாங்க. நமக்கு பாட்டு தெரிஞ்சதுன்னா போய் அந்த பஸ்ஸரில் அடிக்கணும். யார் பஸ்ஸரில் அடிக்கிறாங்களோ அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட செகண்ட்ஸ்குள்ளார அந்த பாட்டு என்னன்னு சொல்லிடணும். ஆனால் பாலா ரொம்ப தெளிவு பாருங்க. இப்போ முன்னாடியே கேட்டுறாரு, ரியோ ரூல்ஸ் படிக்கும் போதே கேட்டு வச்சிடறாரு. இப்போ நம்ம தெரியாமல் போய் பஸ்ஸர் அழுத்திட்டா என்ன ஆகும் அப்படின்னு கேட்குறாரு. ஸோ யாருக்குமே பாயிண்ட்ஸ் வராது அப்படின்னு ரியோ சொன்னேன்னு தலைவர் ரொம்ப தெளிவாயிட்டாரு. ஸோ நாம் ஃபஸ்ட்டு பஸ்ஸர் அடிக்கிறோம், தெரியுதோ தெரியல ஃபஸ்ட்டு பஸ்ஸர் அடிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி பாலா ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபிக்ஸ் பண்ணிட்டாருன்னு தான் சொல்லணும். அதை எக்ஸிக்யூட்டும் பண்ணுறாரு. ரியோ ஃபஸ்ட்டு டாஸ்க் ரூல் படிக்கும் போதே என்ன சொல்கிறாருன்னா, யாரோட ஸ்கோரும் சரியாக ஃபிக்ஸ் ஆகலைன்னா இந்த ரூல்ஸ் எப்படி வேணாலும் மாற்றப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த மியூசிக் டாஸ்க்கு ஃபஸ்ட் ரவுண்டில் பாலா பறந்தடிச்சு யாருக்கும் சான்ஸ் கொடுக்குறாம வந்து கேபியெல்லாம் இடித்து தள்ளி போட்டு பஸ்ஸர் அழுத்துறாரு. ஆனால் பாட்டு தெரியலன்னு அப்படியே நின்றாரு. ஒரு 2 தான் சொன்னார். சிவானி இதில் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் சாங்ஸ் கண்டுபிடிச்சாங்க. ஆனால் கேப்ரியலாவை இந்த இடத்துல பாராட்டியே ஆகணும். பாலா கிட்ட சர வரையும் அடி வாங்கினாங்க, இருந்தாலும் ரொம்ப ஸ்போர்ட்டிவாக நடந்துக்கிட்டாங்க, எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டுமே பண்ணலை. இதுக்கடையில் ஒரு விஷயம் நடக்குது. எல்லாருக்கும் ஒரு மியூசிக் கொடுத்தாங்க, பாட்டிலருந்து இடையிலேருந்து ஒரு மியூசிக் கொடுத்தாங்க, கண்டுபிடிக்கணும். ஆனால் ரியோ வரும்போது ஒன்று பண்ணாங்க பாருங்கள், பாட்டோட ஸ்டார்டிங் லைன் வர வரைக்கும் போட்டு அப்படியே விட்டுறாங்களே.
கடைசியில் பிக் பாஸே ஃபேவரட்டிசம் பண்ணிட்டாருன்னு தான் சொல்லணும். இந்த இடத்துல ஆரி ரம்யாலாம் ரொம்பவே தெளிவு. அவங்களுக்கு சாங்கே தெரியல, பஸ்ஸர் ப்ரெஸ் பண்ண அவங்க வரவே கிடையாது. அப்பப்போ ஓடி வந்தாங்க, இருந்தாலும் அவங்க பஸ்ஸர் ப்ரெஸ் பண்ணவே இல்லை ஒரு பஸ்ஸரை கூட. அடுத்தபடியாக இதோட செகண்ட் ரவுண்டுன்னு வைக்கிறாங்க. அதில் வந்து ரியோ ரூல் சொல்கிறாரு, நெகட்டிவ் ஸ்கோர் இருக்குது, நீங்கள் வந்து இப்போயும் ஸ்கோர் செட்டில் ஆகலைன்னா இதுக்கு முன்னாடி போன ரவுண்டில் வந்து பாட்டு தெரியாமல் முழிச்சிங்க இல்லையா, அதுக்கும் நெகட்டிவ் பாயிண்ட் வரும்னு சொன்னேன்னே. பாலா அப்படியே ஆஃப் ஆயிடுறாரு. செகண்ட் ரவுண்டில் ஒரு சாங் கூட அவர் அட்டம் பண்ணவே கிடையாது. ரியோ வந்து ஒரு பஸ்ஸர் அடிச்சுட்டு ஒரு சாங் தெரியலன்னு விட்டுறாரு. ஷிவானி எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிடுறாங்க. ஆரி ரம்யா இந்த வாட்டியும் அப்ரோச் பண்ண வரவே இல்லை. சோம் வந்து ஒரு பாட்டை கண்டுபிடிச்சாரு. கடைசியில் வந்து சோம், ரம்யா, ஆரி மூணு பேரும் எதையுமே கண்டுபிடிக்கல, அதனால ஜீரோ ஸ்கோர்ல இருந்தாங்க. ரொம்ப தெளிவுன்னு தான் சொல்லணும். அதனால இவங்க மூணு பேருக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷல் சாங் போடுவேன். அதுல வந்து ஃபர்ஸ்டா கண்டுபிடிக்கிறவங்களுக்கு மொத பாயிண்ட், அதாவது ஹையஸ்ட் பாயிண்ட் கொடுப்பாங்க. ஒருவேளை பசர் பிரஸ் பண்ணி தெரியலன்னு விட்டுட்டா அவங்களுக்கு மூணாவது பொசிஷன் கொடுப்பேன், மீதி இருக்கிறவருக்கு ரெண்டாவது பொசிஷன் கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் சொல்றாரு. சோம் வந்து பஸ்ஸர் ப்ரெஸ் பண்ணி பாட்டு தெரியல அப்படின்னு நின்றாரு, அதனால அவருக்கு வந்து மூணாவது பொசிஷன். ரம்யா வந்து ப்ரெஸ் பண்ணி கண்டுபிடிச்சிடறாங்க. ஆரி வந்து எதுவுமே சொல்லலை. நான் பாட்டு தெரியலனா இவங்கள மாதிரியே நினைக்கலாம், ஆனால் பாலா வந்து மற்றவங்களுக்கு சான்ஸே கொடுக்கக்கூடாதுன்னு பறந்து பறந்து பஸ்ஸரை ப்ரெஸ் பண்ணாரு. பாவம் கடைசியில் அவருக்கு எல்லா நெகட்டிவ் பாயிண்ட்டை கொடுத்து ஜீரோ, அதாவது லோவஸ்ட் பொசிஷன் கொடுத்து விட்டாங்க. ஸோ இருக்கிறதுலையே லோவஸ்ட் ஸ்கோர் வாங்கினது பாலா தான். ஒரு ஸ்கோர் தான் வாங்கினாரு. அவருக்கு அடுத்தபடியாக ஆபி ரெண்டு பாயிண்ட் வாங்கினாங்க, சோம் வந்து மூணு பாயிண்ட் வாங்கினாரு. ஸோ ஒரு சோம் வந்து ஒரு சாங் தப்பாக சொல்லியிருப்பாரு. ஸோ நெகட்டிவ் பாயிண்ட் எல்லாம் டேலி ஆகி அவருக்கு மூணு பாயிண்ட் கிடச்சிருக்கும். ஆரிக்கு வந்து நாலு மார்க்கு கிடச்சிது. ரம்யாக்கு அஞ்சு பாயிண்ட்டு, ரியோக்கு ஆறு பாயிண்ட்டு, ஷிவானி பாயிண்ட்டு. ஷிவானி தான் எல்லா சாங்கையும் கண்டுபிடிச்சாங்க. இது என்னவோ வந்து ஷிவானிக்கு வின் பண்ணுறதுக்காகவே இந்த டாஸ்க் வச்ச மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஸோ இந்த டான்ஸு பாட்டுனாலாம் ஷிவானியை பிடிக்கவே முடியாது இல்லையா, துள்ளி குதிச்சுட்டு எல்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இருக்கிறதுலே ரொம்ப மோசமாக கேப்ரியலாக தான் இருக்காங்க, லோவஸ்ட்டில் இருக்காங்க. ரம்யா செம்ம லீடிங்கில் இருக்காங்க. அவங்க வந்து நாலு டாஸ்கோட இறுதியில் இருபது பாயிண்ட் எடுத்துட்டாங்க. ரியோவும் ஷிவானியும் பத்தொம்பது பாயிண்ட் எடுத்துட்டாங்க. ஸோ செகண்ட் பிளேஸ்க்கு அவங்க ரெண்டு பேருமே இருக்காங்க. அடுத்து தேர்ட் பிளேஸ்ல ஆரி பாலா ரெண்டு பேருமே பதினேழு பாயிண்ட்ல இருக்காங்க. ஃபோர்த் பிளேஸ்ல சோம் இருக்காரு பதிமூணு பாயிண்ட். கேப்ரியலா ரொம்ப கடைசியா வெறும் ஏழே பாயிண்ட்ல இருக்காங்க. ஒரு பத்து பாயிண்ட் கூட அவங்க தொடவே இல்லை. அன்அஃபிஷியல் போல்ஸ் ஓட்டிங்லயும் ரம்யாவும் ஷிவானியும் தான் லோவஸ்ட்ல இருக்காங்க. ஆனா அந்த டிக்கெட்ஸ்ல ரம்யா டாப் ஸ்கோரரா இருக்காங்க. ஒருவேளை ரம்யா டிக்கெட்டை வின் பண்ணிட்டாங்கன்னா எலிமினேஷன்ல இருந்து தப்பிச்சிருவாங்க. ரம்யா டிக்கெட் வாங்கிட்டாங்கன்னா ஷிவானி வெளியே போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. ஆனால் இந்த மியூசிக் டாஸ்கில் திடீர்னு பிக் பாஸ் கூப்பிட்டு ரூல்ஸை மாற்றினது கொஞ்சம் ஃபேவரட்டிசம் பண்ண மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. பாலா என்ன தான் வந்து சாங் தெரியாமல் நின்னாலும் எதுவும் பறந்து பறந்து வந்து தொட்டார் இல்லையா, திடீர்னு ரூல்ஸை மாற்றி அவருக்கு ஜீரோவை கொடுத்து விட்டாங்க. பாவம் மனுஷன் உட்காந்து புலம்ப ஆரம்பிச்சிட்டாரு. அப்புறம் ரம்யாவும் ஷிவானியும் உட்காந்து அவரை தேத்திக்கிட்டு இருந்தாங்க, பரவாயில்ல இன்னும் நிறைய டாஸ்க் இருக்குல்ல, அப்போ போய் பார்த்துக்கலாம், நீ தான் இவ்வளோ ஸ்கோர் வச்சிருக்கல அப்படின்ட்டு இருக்கிறாங்க. பாலா வந்து முன்னாடி அந்த பேட்ச் போடுங்கிற டாஸ்க்லயே ரம்யாவையும் ஷிவானியும் கடைசி அப்ரோச் பண்ணதுக்கு இதுக்கு தான் அவங்க லோவ ஸ்கோர்ல இருக்காங்க. அதனால அவங்கள போய் கடைசியாக அப்ரோச் பண்ணி அவங்களுக்கு நிறைய ஸ்கோர் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் ட்ரை பண்ணாரு. கடைசியில் அது அவருக்கே ரிவீட் அடிச்சிருச்சுன்னு தான் சொல்லணும். என்னடா பிக் பாஸ் டாஸ்க் நடத்த சொன்னீங்கன்னா ஸ்டார்ட் மியூசிக் டாஸ்க் எல்லாம் இங்கே கொடுத்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இன்னைக்கு இருந்தது. சீசன் ஒன்லலாம் ஸ்னேகன் சுஜாலாம் அடிச்சு பிடிச்சி அவ்வளோ ஹெவியாக டாஸ்க் பண்ணியிருந்திருப்பாங்க, செம்ம சுவாரஸ்யமாக இருந்தது. சீசன் டூவில் கூட யாஷிகாலாம் செம்மையாக டாஸ்க்கை பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த சீசன் ஃபோர் தான் உப்பு சப்பு இல்லாமல் போயிட்டுருக்குன்னு சொல்லணும். ஆனால் ஆரியை எவ்வளோ தப்பாக காட்டுறதுக்காக விஜய் டிவி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. ஸோ ப்ரோமோவை பார்த்து மட்டும் நம்பிடாதீங்க. இன்னும் இந்த ஃபைனல்ஸ் வர்றதுக்குள்ளார ஆரியை எவ்வளோ தப்பாக காட்டுமோ அந்த அளவுக்கு தப்பாக காட்ட தான் ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. எபிசோட்ல பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது, ஆனால் ப்ரோமோவுக்கு மட்டும் செம்ம பில்டப் கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஸோ இதெல்லாம் மனசில் வச்சுக்காம நீங்கள் பாட்டுக்கு உங்களோட ஓட்ஸை கொடுத்துட்டே இருங்க. ஹாட் ஸ்டாரில் ஓட் பண்ணுங்க, மிஸ்டு கால் கொடுத்து ஓட் பண்ணுங்க. அதே மாதிரி ரியோக்கெல்லாம் ஹெவியாக கேம்பெயின் நடந்துட்டுருக்கு. ஸோ உங்கள் ஃபேவரட்ஸ் யாருக்கோ அவங்களுக்கு கரெக்டாக ஓட் பண்ணிடுங்க. எனக்கு இன்றைக்கி எல்லாரையும் தாண்டி கேபி விளாண்டது பிடிச்சது. அவங்க லோவஸ்ட் ஸ்கோராக இருந்தாலும் அவ்வளோ அடிதடியும் ஸ்போர்ட்டிவாக எடுத்துட்டாங்க, ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் கூட பண்ணலை. ஆனால் ப்ரோமோவில் வந்து ஆரி வந்து ஷிவானியோட பேட்சை எடுக்கிறப்போ நிறைய கமெண்ட்ஸ் வந்திருந்தது. மேன் ஹேண்ட்லிங் பண்ணாங்க, பொண்ணுங்ககிட்ட போய் உன் வீரத்தை காட்டிவா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நிறைய கமெண்ட்ஸ் வந்தது. ஆனால் ஷோவில் எல்லாருமே அதை தான் பண்ணியிருக்காங்க. பாலா கூட ஷிவானி இதை எடுத்தாரு, ரம்யா அதை எடுத்தாரு. ஆனால் ஆரியை கெட்டவராக காட்டணுங்கிறதுக்காகவே இப்படியெல்லாம் ப்ரோமோவில் போட்டாங்கன்னு தான் தோணுது. ஸோ இனிமேட்டு ப்ரோமோவை பார்த்து ஏமாந்துடாதீங்க. ஸோ டிக்கெட் டு ஃபினாலே யாருக்கு கிடைக்கும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த டாஸ்க்கெல்லாம் பிடிச்சிருக்குதா அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். நாளைக்கு இன்னும் ஏதாவது சுவாரஸ்யமான டாஸ்க்கு கொடுக்குறாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். உங்களுக்கு நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவு கொடுங்க. நன்றி.